பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன என்ன பார்த்தா பயமா இருக்கா? இப்படி பயந்து ஓடுற? இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. இன்ஸ்பெக்டர் கிட்ட கையெழுத்த போட்டுட்டு கேஸ வாபஸ் வாங்கிட்டு போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, விக்கிக்கும் நல்லது. எது எனக்கு நல்லதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத நீ எனக்கு சொல்லித்தர வேணாம். சொன்னா கேளு. உன்னால சத்தியமா இந்த கேஸ்ல ஜெயிக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், இந்த கேஸ வாபஸ் வாங்கிடு. எனக்கு என்னமோ இப்போ உனக்குதான் என்ன பார்த்து பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ என்கிட்ட வந்து கேஸ வாபஸ் வாங்கிடு, கேஸ வாபஸ் வாங்கிடுன்னு சொல்லிட்டு இருக்க. உன் திமிராலதான் இப்ப நீ அழிய போற. உனக்கு எல்லாம் நல்லதை சொல்லி புரிய வைக்கவே முடியாது. நீ எல்லாம் அடிபட்டுதான் திருந்தணும். இந்த கேஸ் முடியட்டும், அப்புறம் இருக்க உனக்கு. நாளைக்கு இங்க பாப்போம். நீ பேசினத பார்த்து அவ பயந்த மாதிரியே தெரியல. எவ்வளவு நக்கலா பேசிட்டு போறான்னு பாத்தியா? அப்ப அவ பக்கம் தான் கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு போல இருக்கு. எதுக்கடி தேவையில்லாம நாம இந்த பிரச்சனையில மூக்க நுழைச்சுக்கிட்டு? வேணாண்டி, அவளாச்சு விக்கி ஆச்சுன்னு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். உள்ளுக்குள்ள அவளுக்கு பயம் இருக்கு, அத காட்டக்கூடாதுன்னு தான் பயப்படாத மாதிரி நடிச்சிட்டு போறா. இந்த கேஸ் மூலமாவே விக்கி அவகிட்ட இருந்து பிரிச்சு காட்ட. நீ பேசாம வாமா. நம்ம பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாளே. மா வாமா. இதோ வந்துட்டேன் சார். ஹாய் அஞ்சலி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க கேட்ட ஃபைல் எல்லாமே இதுல இருக்கு. ஓகே. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பெரிய பேக்ரவுண்ட் இல்லாளா? தெரியல சார், ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, அவர்காக வாதாட போறவரு பெரிய கிரிமினல் லாயர், பெரிய பெரிய கேஸ்ல தான் ஆஜராவார். இது வரைக்கும் அவர் எந்த கேஸ்லயுமே தோத்ததே கிடையாது. சட்டத்துல இருக்க ஓட்ட உடசல் எல்லாமே அவருக்கு ரொம்ப அத்துப்படி. அப்படிங்கிறப்போ அவரு ஜெயிக்கிறதுக்காக எது வேணாலும் பண்ணுவாரு. அதனால அந்தால எதிர்த்து நம்ம ஜெயிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. சார், என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க? நான் இருக்கிற ஃபேக்டை தான் சொல்றேன். அதர்மத்தை தர்மம் வென்றே தீரும்னு சொல்லுவாங்க, ஆனா அது இதிகாசத்துல தான் நடக்கும். இந்த கலிகாலத்துல அதர்மம் தான் ஜெயிக்கும். ஏன்னா பணமும் கிரிமினல் புத்தியும் இருக்கவங்க பக்கம்தான் சட்டம் கூட சாதகமா மாறும். அப்படி இல்லை சார், எந்த காலமா இருந்தாலும் தர்மம் தானே ஜெயிக்கும். அதுக்கு கடைசி வரைக்கும் நம்ம நேர்மையா போராடணும். அவங்க தப்பான வழியில போறாங்களேன்னு நாமளும் பாதையிலேயே நம்ம நேர்மையை விட்டுட்டு அவங்க வழியிலேயே நாமளும் போனாதான் நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலும் நம்ம தோத்து போவோம். அதனால நம்ம நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் நேர்மையா போராடுவோம் சார், நாம தான் ஜெயிப்போம். சூப்பர் அஞ்சலி, எப்பவுமே நம்ம பாசிட்டிவ் திங்கிங் கூட இருந்தோம்னா அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. நானும் அந்த நம்பிக்கையோட தான் வந்திருக்கேன். வாங்க போலாம். வாங்க அஞ்சலி. கொஞ்சம் கூட அந்த அஞ்சலிக்கு பயமே இல்லை மேடம்.
போலீஸ்காரன் மேலேயே கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இழுத்துட்டாள மேடம். சார், இந்த கோர்ட் என்ன சார், சுப்ரீம் கோர்ட்டுக்கே போட்டோம். அந்த அஞ்சலியால ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்க? நோ சான்ஸ், முடியவே முடியாது. சார், அந்த சூரியன் பெரிய வக்கீல் சார், அவர் இதுவரைக்கும் எந்த கேஸ்லயும் தோத்ததே இல்ல. கரெக்ட் தான் சார், ஜெயிக்கிறவன் தோக்குறதும் தோக்குறவன் ஜெயிக்கிறதும் நம்ம வாழ்க்கையோட நீதி சார். அந்த வக்கீல் சூர்யா இதுவரைக்கும் எல்லா கேஸ்லயும் ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அவன் தோக்க போற முதல் கேஸ் இதுதான். நாம தான் அவனுக்கு பூஜை போட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோம். இருந்தாலும் அந்த அஞ்சலி இவ்வளவு திமிரா இருக்காள் சார். நான் தான் சொன்னேனே சார், நீங்க பாக்குற அஞ்சலி விக்கிக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல இருக்கிற அஞ்சலி. அதுக்காக அவளை எலின்னு நினைக்காதீங்கன்னு சொன்னேனே. நான் அத சொன்னப்போ நீங்க நம்பினீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அவ யாருன்னு. இப்போ நீங்க பாக்குறீங்களே, இதான் சார் ஒரிஜினல் அஞ்சலி. இப்படி சிக்கல் எல்லாம் கொண்டு வந்துருவான்னு நான் நினைக்கவே இல்ல மேடம். கமிஷனர் வரைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டாரு. இந்த கேஸ்ல இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் மேடம். ஐயா, நம்மனால இந்த கேஸ்ல இருந்து தப்பிப்போன்ற நம்பிக்கையே இல்லையா? யோ, என்னையா சொல்லிட்டு இருக்க? ஆமாயா, ஒரே நாள்ல ஒரு ஜட்ஜை பிடிச்சு உடனே ஒரு கேஸ ஃபைல் பண்ணி அப்பவே இயரிங் வாங்கியிருக்கானா? அந்த அஞ்சலி எப்படிப்பட்டவளா இருப்பாயா? கண்டிப்பா நம்ம காலிதான்யா. இனி நம்மளுக்கு வேற வழியா இல்லையா? இந்த காக்கி சட்டியை கழட்டி போட்டுட்டு கைதி சட்டியை போட்டுக்கிட்டு கையெழுந்து நிக்க வேண்டியதான். ஏய், என்னடி போலீஸ்காரங்களே இப்படி சொல்றாங்க? இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அஞ்சலி கண்டிப்பா இந்த கேஸ்ல ஜெயிச்சிடுவா போல இருக்கே. இவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து நீயும் வீண் வம்புல மாட்டிக்காதடி. நம்மளோட பங்கு நாமளும் ஏதாவது கொளுத்தி போடுவோம். ஏமா, என்னமா யோசிக்கிற? ஏதாச்சும் சொல்லு. இன்ஸ்பெக்டர் மாட்டிக்கிட்டா நான் மாட்டிப்பேன், நான் மாட்டிக்கிட்டா நீயும் மாட்டிப்ப. இப்ப என்ன பண்றது, ஏதாச்சும் சொல்லுமா? பாத்தியா பாத்தியா, இவங்களுக்கு இப்பவே மாட்டிக்கு போறோம்னு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் வேணாண்டி, வந்துடி போயிடலாம். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? சார், ரொம்ப பயந்து பதட்டப்பட்டா எதுவுமே வேலைக்காகாம தான் போகும்.